ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் சவுண்ட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சார் ஐசக் நியூட்டன் என்னும் விஞ்ஞானி பார்த்திங்க அப்படின்னா, முதன் முதல்ல வான் பொருட்களின் நகர்வு பற்றி 1871 தான் முதல்ல வெளியிட்டார். நியூட்டனுடைய கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 19th century வரைக்கும் தான் இருந்துச்சு. சாதாரணமாக சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய கோட்பாட்டை யாருமே மறுக்க முடியாத வகையில் தான் இருந்துச்சு. பரிசோதனை, கணிதவியல், அறிவியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இவருடைய துறையை பற்றி எல்லா துறையிலையுமே பார்த்திங்கன்னா இவர் கால் பதிச்சிருந்தார். அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஒருவர்னா சார் ஐசக் நியூட்டன் தான். இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா, அவரை பெருமைப்படுத்தும் வகையில் சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா 1905 தான் அறிவியல் ஆண்டாக சொல்லப்படுது. அந்த ஆண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 4 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டார். அடிப்படையான 3 வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் செஞ்ச சாதனை தான், அதாவது தன்னந்தனியாக நின்ற சாதனை தான் இன்னைக்கு வரைக்கும் ஐன்ஸ்டைனுடைய கோட்பாடுகள் வந்து பேசப்படுது. குவாண்டம் பற்றிய இவர் வெளியிட்ட ஆய்வு கட்டுரை தான் முதல் கட்டுரையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கட்டுரை பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒளியை பற்றியது, அதாவது மின்காந்த அலைகளாக வெளியிடப்பட்டு இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் வேவ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு, அது மட்டும் இல்லைங்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேரண்டத்தில் வந்து தொடர்ச்சியாக நீடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை வந்து வெளியிட்டிருந்தார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கல்லை எடுத்து ஒரு தண்ணியில் எரியும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து எப்படி வேவாக, அதாவது அது வந்து எப்படி கடந்து போகுதோ அதே போல் தான் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டத்தில் வந்து கடந்து போகும்னு சொல்கிறாரு. இந்த விஷயந்தான் 1905 பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதாக பேசப்பட்டது, ரொம்ப அறிவுபூர்வமான அறிவியலாகவே பேசப்பட்டது. இந்த ஒளியானது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அலைகள் மூலமாக பரவப்பட்டு, ஆனால் எந்த ஒரு பொருள் முழுதும் பார்த்திங்க அப்படின்னா இது தாக்கப்படுவதே இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தன்னந்தனி எனர்ஜியாக கொஞ்சம் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பொட்டலமாகத்தான் தொடர்ச்சியாக மனிதனை வந்து தாக்குது, மற்ற பொருட்கள் மீது வந்து விழுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவை தான் கடைசி என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா போட்டான்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை வச்சிருந்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஒரு மெட்டலில் ஒரு ஆட்டம் பார்த்திங்க அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கும், ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய வலுவற்ற நிலையில் தான் எலக்ட்ரான் எப்பவுமே அங்கே இருக்கும். சக்தி மிக்க, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஹை வெலாசிட்டியில் வந்து அந்த ஸ்பீடில் வந்து ஒரு மெட்டல் மேலே ஒளி விழும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வெளியே வரும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கோழிக்குண்டை எடுத்துக்கிட்டு இன்னொரு கோழிக்குண்டு மேலே மோதும்போது அது நகரும் போது பார்த்திங்க அப்படின்னா வேகமாக அது வந்து போக ஆரம்பிக்கும். அதே போல் தான் இந்த ஒளியானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டல் மீது விழும்போது வந்து அதிலிருந்து எலக்ட்ரானுக்கு வந்து வேகமாக வெளியே வரும். அப்படி வரக்கூடிய எலக்ட்ரானுகள் தான் போட்டான்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ போட்டான்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்படி வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ஒளி துகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாசே கிடையாது, ஆனாலும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி வரக்கூடிய அந்த ஒளிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அலைகளாகவும் அது மட்டும் இல்லை துகள்களாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையில் வந்து ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இதற்கு முன்னாடி யாருமே இப்படி சொன்னது கிடையாது. அதனால் இவர் சொன்ன கருத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒளியை வந்து இரட்டைத்தன்மையில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டதுனால இவர் செஞ்ச ஆய்வு வந்து அது ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டதுனால பார்த்திங்கன்னா அன்னைக்கு உலகத்தில் பேசப்பட்ட சயின்டிஸ்ட், அதாவது இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் முதலாக மிகப்பெரிய சயின்டிஸ்டாக பேசக்கூடிய ஒருவர்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். ஒளிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெட்டைத்தன்மையில், அதாவது டியூல் நேச்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் வெளியிட்டதுனால தான் 1921 வந்து இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ராபர்ட் ப்ளோ என்று அழைக்கக்கூடிய ஒரு தாவரவியல் விஞ்ஞானி பார்த்திங்க அப்படின்னா அவர் சேகரித்து வைத்திருந்த மகரந்த துகள்களை, அதாவது தாவரங்களிலிருந்து சேகரித்து வைக்கப்பட்ட மகரந்த துகள்களை வந்து தண்ணீர்களை வந்து தூவி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த துகள்கள் வந்து
ஆங்காங்கே தண்ணியில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இது சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ராபர்ட் ப்ளோன் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமாக அந்த துகள்கள் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆராயும் போது தான் அவருக்கு ஒரு சாக்கான ஒரு ரிப்போர்ட்டே கிடச்சிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கும் நெடுக்குமாக வந்து வித்தியாசமான முறையில் வந்து நகர்ந்துக்கிட்டே இருப்பதாக கண்டுபிடிச்சார். அது வந்து இந்த மகர்ந்த தூள்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய உயிர் தன்மையிலையோ இல்லை நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஆவியாகிறதுனால ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ரெண்டு காரணமே இல்லவே இல்லை. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாதாரண நிகழ்வே கிடையாது, இந்த நீர் துகள் மாலிக்குள்ளால் தான், நீர் துகள் மாலிக்குள் தான் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகரந்த தோள்களை வந்து சீரச்ச முறையில் வந்து நகர்த்திக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிருந்தது. இதை வந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்களால வந்து நிரூபிக்க முடியல. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து நிரூபித்தார். ஐன்ஸ்டைன் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சார் நீர் மாலிக்குள்ளால் தான் இந்த துகள்கள் வந்து நகர்த்தப்படுதுன்னு சொல்லிட்டு. அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா சீரச்ச ஒரு இயக்கப்பகுதியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியிட்டார். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஐன்ஸ்டைன் வந்து இன்னும் ஃபேமஸாக ஆரம்பித்தார். அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த நீர் மூலக்கூறுகள் அதாவது துகள்கள் வந்து எப்படி நகருதுன்னு சொல்லிட்டு அதில் எந்த விதமான நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய தொடங்கினார். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா மகரந்த துகளும் இந்த நீர் மூலக்கூறுகளும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மோதிக்கொள்வதால் தான் இந்த நிகழ்வு வந்து ஏற்படுவதாக சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சார். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு கன சென்டிமீட்டர் நீரில் வந்து எவ்வளோ மாலிக்குள் இருக்குது, அந்த மாலிக்குள் வந்து எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை வந்து ரெடி பண்ணியிருந்தார். இது வந்து பல வருடங்களாக பார்த்திங்க அப்படின்னா இழுபறியிலே இருந்துச்சு, எல்லாருமே ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் 1908 பாரிஸிலும் 1912 சிக்காகோவிலும் இதனுடைய முடிவுகளை வந்து தெல்ல தெளிவாக வந்து ஐன்ஸ்டைன் வந்து நிரூபித்தார். ஒரு ஆட்டமில் மூலக்கூறுகள் போன்ற பல்வேறு பொருட்கள் இருக்க தான் செய்யுது, அது தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் வந்து தெல்ல தெளிவாக சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அதிகமான ஆற்றலை வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு தான் அவர் ஆய்வு கட்டுரையிலே எழுதியே வச்சுருந்தார். சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏரில் பரவாதான் செய்யும், ஆனால் சவுண்டு வந்து கண்டிப்பாக வெச்சிடத்தில் அதாவது வேக்யூமில் பரவாதன்னு சொல்லிட்டு சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏரில் தான் பரவும், வேக்யூமில் பரவவே பரவாது. வேக்யூமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு வந்து நம்ம கேட்கவே கேட்காது. அதே போல் தான் இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இருப்பதால் கண்டிப்பாக வந்து வேக்யூமில் பரவுன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் சொன்னார். ஐன்ஸ்டைன் வந்து சொல்கிறது வரைக்கும் புரு பண்ணுறது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒளி வந்து கண்டிப்பாக வேக்யூமில் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேக்யூமில் பரவாதுன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் சொன்ன கோட்பாட்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுலேயும் சவுண்டு வேவ்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இது வந்து வேக்யூம்லேயும் பரவுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வகையான மீடியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் உலகத்தில் சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேசஸ். ஆனால் இன்னொரு மீடியம் பார்த்திங்கன்னா ஈத்தர் பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஈத்தர் மீடியத்தில் தான் பூமி தன்னைத்தானே சூரியனை சுற்றி வந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பலகாலமாக நம்பிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் வந்து கண்டிப்பாக வேக்யூமில் பரவும் ஐன்ஸ்டைன் சொன்ன பிறகு அவருடைய கோட்பாடு பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு சார்பு கொள்கை வந்து சொன்ன பிறகு தான் அந்த மக்களே சயின்டிஸ்ட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமி வந்து ஈத்தர் என்ற ஒரு கடலில் வந்து கண்டிப்பாக சுற்றவே இல்லை, இது தனியாக தான் சுற்றிட்டு வருது, இது பிரபஞ்சத்தில் ஒரு வெச்சு இடத்துல தான் சுற்றிக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் சொன்னதுக்கப்புறம் தான் மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. ஈத்தர் அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக ஊடகமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்புறமே தெரிஞ்சது. நியூட்டனின் கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 300 தான் இருந்தது. அந்த கோட்பாட்டுக்கு அப்புறம் தான் ஐன்ஸ்டைனின் கோட்பாடே வந்தது. அந்த 300 பார்த்திங்க அப்படின்னா அதாவது காலமும் வெளியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனித்தனியாக தான் இருந்ததாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க இது எப்போயுமே மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது போய்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அந்த 300 பிறகு வந்த ஐன்ஸ்டைன் பார்த்திங்க அப்படின்னா காலமும் அந்த வெளியும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐன்ஸ்டைன் பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் ஐன்ஸ்டைன் கோட்பாடு அப்படி என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமானதான். குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா காலமும் வெளியும் பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு தனியாக இருப்பதே இல்லை, எப்போயுமே பார்த்திங்கன்னா தொடர்புல தான் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோட்பாட்டை சொன்னார். அந்த கோட்பாடு தான் இது. சாதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் வந்து பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது வந்து
ட்ரெயினை பார்க்கும்போது, அதாவது ட்ரெயினில் உட்காந்துருக்கக்கூடிய ஒருவரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குறிப்பாக அவங்க வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்கன்னு சொல்லி தான் சொல்லப்படும். எப்பயுமே பார்த்திங்கன்னா இயக்கமும் ஒளியும் டைமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொடர்புடையதான்னு சொல்லிட்டு வாதிட்டவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதைத்தான் பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து சயின்ஸில் வந்து பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும், சூரியன், சோலார் சிஸ்டம், பல்வேறு நட்சத்திரங்கள், ஸ்டார்கள், எப்போயுமே பார்த்திங்கன்னா எப்போயுமே தனித்தனியாகவே இருக்கவே இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்பு கோட்பாட்டை தான் இவர் வெளியிட்டிருந்தார். பூமி பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்வதற்கு காலம்தான் ஒரு நாள் என்று சொல்லப்படுது. ஆனால் இன்னும் குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா, பூமி வந்து சூரியனை வந்து ஒரு முறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கூடிய காலம் வந்து 365 நாட்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா, சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய புதன் கோள்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே சுற்றுவதற்கும் சூரியனை ஒரு முறை சுற்றுவதற்கும் அது எடுத்துக்கூடிய காலம் பார்த்திங்க அப்படின்னா 88 நாட்கள் தான். எனவே பார்த்திங்கன்னா புதனில் ஒரு நாளும் ஒரு ஆண்டும் ஒன்றாக தான் பார்க்கப்படுது. நம்ம கிரகத்திலிருந்து எங்கு எப்படி நகர்ந்து கொண்டு இருக்காரோ அதை பொறுத்து தான் அதனுடைய கால அளவுகள் மாறும்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ஆற்றலும் நிறையும் இருக்கக்கூடிய ஒரு புதிய வித்தியாசமான சமன்பாட்டை தான் இவங்க ஐன்ஸ்டீன் வந்து வெளியிட்டார். அதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா E=mc². எனர்ஜி வந்து மாஸாக கன்வெர்ட் ஆகும். மாசு எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, மாஸ் வந்து ஒரு பொருள் வந்து 310⁸ ஹோல் பவர் ஸ்கொயரில் வந்து மாறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது எனர்ஜியாக மாறிடும். ஒரு பருப்பொருள்கள் இருந்து வெளியேறக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பருப்பொருளில் வந்து மாஸில் வந்து அதிகமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். இந்த E=mc² என்ற ஒரு சமன்பாடு உருவாகிறதுக்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா, பொருள் வேறு சக்தி வேறு, அதாவது மாஸ் வேறு எனர்ஜி வேறுனு சொல்லிட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஐன்ஸ்டீன் வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜிலேருந்து மாஸ் கன்வெர்ட் ஆகும், மாஸ்லேருந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகும் சொல்லப்பட்டது. ஒரு பொருளிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்தி வெளிப்படும், இன்னொரு சக்தியிலிருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொருட்கள் மாறும்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் கோட்பாடு வந்து ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்படி மாறக்கூடிய எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாக ஏற்படும். ரேடியோ ஆக்டிவிட்டியால் பல பொருட்கள் வந்து பாதிப்படையும் சிதைவடையும்னு சொல்லிட்டு இவர் ஒரு கொள்கையை வச்சுருந்தார். சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மாபெரும் ஒரு புரட்சிகரமான ஒரு என்ன சொல்லணும் பார்த்திங்க அப்படின்னா திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுசார்பு கோட்பாட்டை தான் 1915 தான் இவர் வந்து வெளியிட்டார். ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராவிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது நெடுந்தொலைவுக்கு வந்து இந்த கிராவிட்டி வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும், கண்டிப்பாக போகும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஐன்ஸ்டீன் வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் சொன்னார், கிராவிட்டி வந்து அந்த ஈர்ப்பு விசை பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், தூரம் போக போக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு 1915 ஸ்ட்ராங்காக சொன்னார். இந்த இருக்கக்கூடிய ஒரு கிராவிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூமியில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை போல் இருக்காதுன்னு சொல்லிட்டு வாதிட்டார். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பொது சார்பு கொள்கையோட அடித்தளமாக பார்க்கப்பட்டது. வெளி என்பதுன்னு பார்த்திங்கன்னா பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பொருள் கூறுகளில் ஒன்று. இது அலைகளை போல தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அசைவூறுகிறது, நெகிழ்கிறது, வளைகிறது, அது மட்டும் இல்லை திருப்பக்கூடிய தன்மையில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. நியூட்டன் கருதுவதை போல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பருப்பொருட்களின் நிறைய பொறுத்து அமைவதே இல்லை, விரைவாக நகரக்கூடிய பருப்பொருட்களின் அவற்றின் நிறைய பொறுத்து தான் மாறுபடுகிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் செல்ல முடியும், ஆனால் கண்டிப்பாக ஒளியின் வேகத்தில், அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு பார்த்திங்கன்னா 3×10⁸ என்ற மீட்டர் வேகத்தில் எந்த ஒரு பொருளுமே செல்ல முடியாது. அப்படி சென்றுச்சுன்னா அதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சைஸ் வந்து இன்ஃபினிட்டி சைஸில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் வேகத்தில் செல்லவே இல்லை. இப்படி 1 இல்லை 2 இல்லை பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து பல புதிய வித்தியாசமான கோட்பாடுகளை தான் அவர் கொண்டு வந்தார். இவருடைய கோட்பாட்டை இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா யாராலுமே மாற்றி எழுத முடியலை. கொண்டு வரப்பட்ட சமன்பாடுகள், அதாவது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடினத்தன்மையிலே இருப்பதே இல்லை, அதாவது நேச்சுரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சில சில எக்ஸாம்பிள்களை ஈஸியாக செய்வதனால் பார்த்திங்கன்னா இவருடைய கோட்பாடுகள் வந்து நிரூபிக்கப்பட்டது. ஆனால் புரிந்து கொள்வதற்கு பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீனுடைய கோட்பாடுகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக பேரண்ட வெளியில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால்
இவருடைய கோட்பாடு அன்றாட வாழ்வில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒத்து போகக்கூடிய ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வகையில் தான் இவருடைய கோட்பாடே அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி, அதாவது சோலார் பேனலில் வந்து எப்படி அந்த எனர்ஜி வந்து சேமிக்கப்படுது, அது மட்டும் இல்லை நம்ம எழுதக்கூடிய பெனில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த இங்க் வந்து ஈஸியாக நம்ம வந்து பேப்பரில் எழுதப்படுது, அதற்கும் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மொபைல் ஃபோனில் ஜிபிஎஸ் அதாவது லொக்கேஷன் காட்டக்கூடிய கருவிகளாம் யூஸ் பண்ணுறாங்க. இதை வடிவமைச்சவர் உருவாக்குனவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். இவர் வந்தப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா லேசர் லைட்டு, லேசர் சம்மந்தப்பட்ட பல்வேறு பொருட்களை உருவாக்கப்பட்டன. இந்த லேசர் மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நடைமுறையில் ஈஸியாக ஒரு பொருட்களை வாங்கவோ ஒரு பொருட்களை விற்கவோ அது மட்டும் இல்லை பெட்ரோல் பங்கில் பணம் செலுத்துறதுக்கான பார்கோடு என்ற முறை பார்த்திங்கன்னா இவருடைய கோட்பாட்டுக்குள்ளே தான் வரப்பட்டது. இவர் தான் அதை உருவாக்குனவரே சொல்லலாம். இவர் உருவாக்குனதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நடைமுறையில் ஈஸியாக இருக்குது. ஸோ அவர் உருவாக்குனது எப்பவும் பார்த்திங்கன்னா 1915 இந்த கோட்பாட்டை வந்து இப்படி அமைக்கலாம் இப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியிட்டார். ஆனால் அது நடைமுறைப்படுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 80 ஆகப்பட்டதாக சொல்லப்படுது. இல்லைங்க இவருடைய கோட்பாடுகளை வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது கார்களில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லை டிஜிட்டல் கேமராக்கள் டெலிவிஷன் சேனல்கள் வந்து எப்படி ஒளிபரப்பப்படுது எதன் மூலமாக ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு கோட்பாடுகள் வந்து இவர் எழுதி வச்சுருக்காரு. இவர் கோட்பாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவரோட கோட்பாடை கொஞ்சம் புரிஞ்சாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 100 அட்வான்ஸாக வளர்ந்துருவோம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மிகப்பெரிய 19th ஒரு ஜீனியஸாக தான் பார்க்கப்படுது. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மூளையை வந்து திருடிட்டு அவர் மூளையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், கீழே உள்ள லிங்க்கில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவருடைய மூளையை திருடி அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அந்த மூளையில் என்னென்ன வித்தியாசமாக இருக்குது சாதாரண மனிதனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தெளியாக இருக்குது, கீழே உள்ள லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், ஐன்ஸ்டீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.